டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவுக்காவது தானியங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் அந்த தானியங்களை நம்ம அடிக்கடி ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த மாதிரி மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் மெனக்கிட்டு நீங்கள் இந்த தானியங்களாம் வந்து ஊற வச்சுட்டு கரெக்டாக வந்து பதப்படுத்தி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே போதுங்க. அந்த வாரம் முழுக்க அந்த தானியங்களை பயன்படுத்தி நம்ம வந்து கிரேவியோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது ஸ்நாக் மசி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே நாளில் எல்லா தானியங்களையும் ஊற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும்னு நினைக்கவே வேண்டாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முளைக்க தான் ஆரம்பிக்கும், அதாவது ஸ்ப்ரவுட்ஸாக மாறும். ஸோ அதில் இன்னுமே பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஒரு வாரத்திற்கு தேவையான தானியங்கள் நான் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, காராமணி, இது மூலிமே கழுவிட்டு ஒரு 5 hours கிட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒவ்வொரு தானியங்களையும் தனித்தனியாக வந்து தண்ணியை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். சொத சொதன் ஈரை இல்லாமல் சுத்தமாக தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே போதுங்க. இந்த தானியங்களை பயன்படுத்தி ஒரு வாரம் முழுக்க நம்மளுக்கு தேவையான ஸ்நாக், பிரேக்ஃபாஸ்ட், கிரேவி மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி ரெண்டுத்தையும் ஒரே டப்பையில் போட்டுட்டு நம்ம தேவைப்படும் போது சுண்டல் மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு பதப்படுத்தின தானியங்களை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். டே 1 நான் இன்னைக்கு காராமணி வச்சு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கரில் நமக்கு தேவையான காராமணியை சேர்த்துக்கோங்க. மீதமுள்ள அந்த காராமணியை திரும்ப ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காரக்குழம்பு செய்யும் போது பயன்படுத்திக்கலாம். காராமணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2-3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா விழுது அரைக்க போகிறோம். ஸோ அதனால ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 8 முந்திரி பருப்பு, 5-6 பல் பூண்டு, சிறிய துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப 2 மீடியம் சைஸில் உள்ள தக்காளி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு சொம்பளவுக்கு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சாலே போதுங்க. பாக சூப்பராக வெந்திருக்கு, தண்ணி ஓரளவு சுண்டி போயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை இருத்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் சேர்த்துட்டு வழுவழுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். காராமணி கிரேவி செய்வதற்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளை கருக விட்டுறாதீங்க, கலரும் ஃப்ளேவருமே மாறிடும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த மசாலா விழுதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் வாசனைக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு காராமணி கிரேவி சப்பாத்தி ஒரு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டே 2 நான் எடுத்துக்கிற தானியம் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதுலேருந்து நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக கொண்டக்கடலை குக்கரில் சேர்த்துக்கோங்க. மீதம் முழுதை திரும்ப நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு கொண்டக்கடலையே தண்ணியை வந்து இருத்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தாலே போதுங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டே 3 ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன், 1 கப் அளவுக்கு சிகப்பவர் அதையுமே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச பச்சரிசி, சிகப்பு அவள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 சின்ன வெங்காயம், 1 சிறிய துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் வெள்ளைப்பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2-3 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நைஸாக நம்ம தோசை மாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவை பார்த்துக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
தோசைக்குள்ளெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றி தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பொடிச்சா கட் பண்ண வெங்காயம் கேரட்லாம் ஒன்று துருவி சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ரெண்டு பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்தாச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டில் கருப்பு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த தோசை கூட நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புளிச்சட்டியோட சர்வ் பண்ண போகிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டே ஃபோருக்கான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள் பச்சை பட்டாணி. இப்போது ஒரு குக்கரில் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற பச்சை பட்டாணியை திரும்ப வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். பிரிஞ்சி ரைஸ் பண்ணும்போது கிரேவி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி வேகிற டைமில் மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் பொடிச்சாக கட் பண்ணது 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலா விழுதுருக்குலையே அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே பச்சை தான் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ ராஸ்மல் பொருட்கள் நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியுமா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன்றும் பாதியுமா மசிச்சு வச்சுக்கிற பச்சை பட்டாணி தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு திரும்ப வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்து ட்ரையாக சுண்ட வச்சு எடுத்தாச்சிங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரீட் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே ஃப்ளேவரோட அதே சுவையில் மசாலா சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இது நம்ம அப்படியே சாப்பிடாமல் டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் மசாலா சுண்டல், இதுக்கு மேலே துருவன கேரட், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கூடவே ஓமப்பொடி, இது கூட பார்த்திங்கன்னா நறுக்கின கொத்தமல்லி இலைகள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ தாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான தானியங்களை நம்ம ஊற வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம எப்படிலாம் செய்யலைன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். தேங்க்யூ.